பேர் வந்து தற்போதைக்கு விஜயன் வச்சிருமா. விஜயன் கோன் ஐஸ்கிரீமை வைத்து இருக்கிற பழைய பாட்டெல்லாம் நடுரோட்டில் பாடி உச்சி வெயில்ல தாத்தா ஒருத்தர் வைபான வீடியோ தான் தற்போது இணையம் முழுவதும் வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கலிங்கப்பட்டி மேலமர தோணியில் முதியவர் ஒருவர் தான் ஒரு நல்ல பாடகர் என நினைத்து கொண்டு மைக்குக்கு பதிலாக கோனைஸ் ஒன்றை மைக்காக பயன்படுத்தி நிலாவே வா என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார். இதை பார்த்து அந்த வழியாக வந்த சிலர் இதை வீடியோவாக எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அது தற்போது வைரலாகி உள்ளது. இந்த நிலையில் இவர் பாடிய பாடல் சுற்றியிருந்தவர்கள் மத்தியில் கலகலப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து வைப் என்ற தாத்தா என்ற தலைப்பில் அதிகமாக சமூக வலைதளங்கள் மூலமாக பகிரப்பட்டு வருகிறது. முதல் ஒன்னு ஒன்னு கண்ணே 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 முதல் ஒன்னு நல்லா இருக்கா? உன் பேர் என்ன பெரியா? என் பேர் வந்து தற்போதைக்கு விஜயன் வச்சிருமா. விஜயன் விஜயன் தமிழுக்கு விஜயன் தமிழுக்கு விஜயன் கலிங்கப்பட்டி விஜயன் ரைட் ஓகே அவ்வளோவா. நில்லாமல்வா முதல் ஒண்ணு ஒண்ணு கண்ணே 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 முதல் ஒண்ணு நல்லா இருக்கா? உன் பேர் என்ன பெரியா? என் பேர் வந்து தற்போதைக்கு விஜயன் வச்சிருமா. விஜயன் விஜயன் தமிழுக்கு விஜயன் தமிழுக்கு விஜயன் கலிங்கப்பட்டி விஜயன் அப்படின்றது உனக்கு யாரும் சொல்லலையா? அது எனக்கு உனக்கு புரியலையா? எனக்கே தெரியும், புரியும். நான் வந்து அப்படி ஃபஸ்ட்டு நான் வீடியோ பண்ணும் போது ஒரு சாரி போட்டுட்டு நார்மலாக ஒரு வீடியோ தான் பண்ணேன். அப்போல்லாம் டப்ஷ் மாஷி மியூசிக்கலி அந்த மாதிரி இருந்தது, அதுலேயும் பண்ணிகிட்டு இருந்தேன். லேட்டஸ்ட்டாக டிக்டாக் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய வலைதளமாக இருந்தனால இது ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் ஒரு சாரி கட்டிட்டு அப்படி தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு லைக் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தது. அப்புறம் நான் அது இன்னும் மறுபடியும் இன்னொரு டைம் அடுத்த நாளும் சாரி கட்டிட்டு வீடியோ பண்ணேன். அதில் லைட்டாக சாரி வந்து கொஞ்சம் இப்படி இருக்குமோ அது என்ன அறியாமே எடுத்தது தான். அதுக்கு வந்து வியூஸு லைக்ஸ் அதிகமாக போகும்போது சரி ஓகே. அப்போ வந்து என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன். ஏன் நான் என்னோடய லைஃப்பை நான் எப்படி சூஸ் பண்ணணும், நான் தான் என்னோடய லைஃப்பில் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில் இருந்தேன். அப்போ சரி நமக்குன்னு யாருமே இல்லை, நம்ம பண்ணுறனால ஒன்றும் தப்பு கிடையாது, நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்றனால தான் அந்த கிளாமரை சூஸ் பண்ணி அப்படி வந்துட்டேன். ஸோ இந்த லைக்ஸ் வருது, இது என்ன ஒரு போதையா? நமக்கு இத்தனை லைக்ஸ், நமக்கு அத்தனை லைக்ஸ்ன்ற மாதிரி அதெல்லாம் ஒரு போதை மாதிரி ஏதாவது தோணுதா? போதை மாதிரி தோணலை. இவ்வளோ பேர் நம்ம விரும்புகிறாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுதான் போதை. அதுதான் ஸ்டார்டம்ன்ற ஒரு போதை, அது ஒரு ஹாப்பினஸ் மாதிரி. அந்த ஹாப்பினஸ் தான் போதை. அதுக்கப்புறமா ரொம்ப ஓவராக பண்ண மாதிரி உனக்கு தோணலையா? அது தோணுச்சு எனக்கு. எனக்கு உன்ட்டு என்ன பிடிச்சதுன்னா அதுவும் தோணுச்சுன்னு சொல்றது பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன மட்டும் பர்டிகுலராக வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது, இதே இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக்ட்ரஸே வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாமரால போஸ்ட் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நைஸ் க்யூட்டு க்யூன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் போட்டினா வச்சுக்கோங்க, ஏன் உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் இப்படி அவுத்து போட்டு ஆடுற, அவங்க வீட்டில் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. இது இதுக்கும் இதுக்கும் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த கேள்வி கேட்கறது யாருன்னு நினைக்கிறேன், ஆண்களா பெண்களா? ரெண்டு பேருமே அதிகமாக இருக்கிறது பசங்க தான் நினைக்கிறேன். உன்னை எத்தனை வாட்டி பேன் பண்ணியிருக்காங்க டிக்டாக்? என்னங்களா என்னோட ஐடி எடுத்திருக்காங்க கேட்குறீங்களா? மூணு டைம் எடுத்திருக்காங்க. மூணு டைம் திருப்பி திருப்பி நீ திருப்பி வேற ஐடி போட்டு போட்டு வந்தேன். ஒரு வாட்டி நம்மளை அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்கன்னா திருப்பி வந்து நம்ம கிரியேட் பண்ணி போகிறது அது உனக்கு சங்கடமா இல்லையா? கஷ்டமா இருந்தது, ஆனால் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா நான் மட்டும் பண்ணலையில்ல, அதில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் டிக்டாக் ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து அந்த டிக்டாக் பேன் ஆகிற வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கிளாமராக வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க,
நிறைய பேர் அந்த மாதிரி. ஆனால் அவங்களெல்லாம் பேன் பண்ணாமல், இது வந்து பேன் பண்ணுறதுன்னா டிக்டாக்காக இருந்து பேன் பண்ணுறது கிடையாது. இவங்க வந்து அதை என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் அதை ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணி தான் ஒரு 50 பேர் 100 பேர் அதை ரிப்போர்ட் பண்ணி தான் வந்து ஐடி போடுறது. அந்த 100 பேர் இது வந்து இவங்களாம் செட்டப் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ 100 பேர் சேர்ந்து இவ ஐடியா இது பண்ணுவோம், ஐடி போயிடும் அப்படின்ற மாதிரி. இந்த இதுக்காகவே நீ வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த டிக்டாக் பண்ணுவேன். இதுக்காகவே மேக்கப் எங்கேருந்து இந்த சாங் இங்கே பிடிக்கிற நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டேன் இந்த சாங்ஸ் எல்லாம் வந்துருக்கும் போது. அந்த படமே கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் வந்து கிளாமர் சாங் அப்படி இப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி அது கிளாமர்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அந்த அந்த ஒரு வீடியோவில் வந்து ரீச் ஆச்சு இல்லை, அதுக்கப்புறம் வந்து அந்த அடுத்தடுத்து நான் கிளாமர் அந்த மாதிரி வீடியோ பண்ணும் போது அது அப்படியே ரீச் ஆகிட்டே போனேன். இங்கேருந்து தைரியம், துபாய் போகிறது, சென்னை வந்துடுறது, ஒரு வால்பாறை பொண்ணு, ஒன்றும் தெரியாத குழந்தை, எப்படி இந்த தைரியம், எதை நோக்கி இந்த பயணம்? சின்ன வயசுலேருந்தே தனியாக இருந்திருந்து நான் பழகிட்டேன். ஏன்னா அம்மா இல்லை, அதுக்கப்புறம் ஹாஸ்டலு, அதுக்கப்புறம் வேலை பார்த்ததும் தனியாக, அதுக்கப்புறம் சென்னை வந்ததும் தனியாக, அங்கே துபாய் போனதும் தனியாக, இப்படி எல்லாமே தனியாக தனியாக இருந்திருந்து எனக்கு அந்த ஒரு கட்ஸ் வந்துச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்டுனா யாருன்னு சொல்லுவேன்? பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு சொல்கிறக்கு யாரும் கிடையாது. நமக்காக யாராவது வேணும்ல? லைஃப் போகிறது அப்படியே போகட்டும் அப்படின்ட்டுருக்க. நான் எதுவும் இப்போ வரைக்கும் பிளானும் பண்ணலை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டாவது சினிமா மேலே ஒரு ஆசை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே எனக்கு இப்போ எப்படி எல்லாம் எல்லாமே தேடி தேடி போய் எல்லாம் கைவிட்டு தான் போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ, கூப்பிட்றாங்களா போகலாம், படத்துக்கு கூப்பிட்றாங்களா போகலாம் இல்லையா ஓகே அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் கொண்டேன். நான் கல்யாணம் பண்ணுறது பற்றி என்ன நினைக்கிறேன்? இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை. இப்போ என்ன வயசாகுது? 25. எப்போ பண்ணிக்கலான்னு இருக்க? கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை, தெரியல. என்ன இல்லை, இதான் இப்போ இப்போத்துக்கு ஐடியா இல்லைன்னு. அதனால எப்போ பண்ணிப்பேன்னு கேட்டேன். லவ் பண்ணியா? அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணேன். இப்போ இல்லை, படிக்கும் போது அந்த மாதிரி ஸ்டேஜில் லவ் பண்ணேன். இப்போ உள்ள லவ் எதுவும் இல்லை. ஏன் இப்போ தானே லவ் பண்ணோம், படிக்கும்போது லவ்? இப்போ எனக்கு யாரு மேலேயும் லவ் வரல. அப்போ வந்து ஏதோ மேபி மெச்சூரிட்டி இல்லாமல் வந்ததுதான் நேரத்தில். என்ன மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருக்கு? 25 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை, அதனால என்ன மெச்சூரிட்டி வந்திருக்கு தெரியல. ஆனால் இப்போ லவ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாந்துருக்கியாம்மா? ஏமாந்துருக்கு. அது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. அந்த நான் இன்டர்வியூவில் சொன்னது ரொம்ப வைரல் கூட ஆச்சு. இருக்கு, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போவும் அந்த மாதிரி நடக்குதா? இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு போகிறது இல்லை. ஏதோ வருதா அப்படின்ற மாதிரி இருக்கேன். வந்தால் நான் விடுறது இல்லை. சரி, வந் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அதை பற்றி பேசி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணுறாங்களா? இல்லை, இப்போ அதெல்லாம் இல்லை. அதுக்கு இடையே அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 படம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் மூவி சான்ஸ் எதுவும் வரல. உங்ககிட்ட இருக்கிறதுல உன்னோட ப்ளஸ் என்னன்னு நினைக்கிறேன்? ப்ளஸ் என்னோட நல்ல மனசு. அது எப்படி இவ்வளோ பெரிய நல்ல மனசு உனக்கு தெரியல? என் கூட பழகுனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எந்த மாதிரி கேரக்டர்னு. மற்றபடி வெளியில் பேசுகிறவங்கள